இதுவரை கடந்து வந்த முதல் 6 அலகுகளில் குழந்தைகளின் படைப்பு திறனையும் கற்றல் திறனையும் ஒருங்கிணைத்து மேம்படுத்தியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதை போலவே 7வது அலகையும் வெற்றிகரமாக குழந்தைகளிடம் கொண்டு சேர்க்க இந்த காணொளி உங்களுக்கு உதவும். 7வது அலகின் அமைப்பையும் அதில் என்னென்ன இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்வோமா? அலகு 7 எங்கள் தனித்திறமை என்னும் தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போதும் போல அலகின் முதலிலேயே கற்றல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்னவென்று சற்று நினைவுபடுத்தி பாருங்களேன். ஆம், 6வது அலகு முழுக்க ஆசிரியர் கையேடு இணைப்பில் உள்ள மெய்யெழுத்துகளுக்கான பாடலை காட்சிப்படுத்தி பாடியிருப்பீங்க இல்லையா? இந்த அலகு முடியும் வர ஏற்கனவே பாடிக்கொண்டிருந்த பாடலோடு இந்த வாரம் கற்கப் போகும் மெய்யெழுத்துகளுக்கான பாடலையும் இணைத்து பாடுங்க. குழந்தைகளின் இனிமையான குரல்களோடு வகுப்பறை தொடங்கட்டுமே. 1, 2 வரையலாம் வாங்க என்னும் தலைப்பில் ஆர்வமூட்டல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது 3 நிலையினருக்கும் உரியது. ஆர்வமூட்டலை மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இந்த அலகில் கற்றுக்கொள்ள வேண்டிய மெய்யெழுத்துகளையும் அறிமுகம் செய்வதற்கான அடிப்படையை கொண்டும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது குழந்தைகளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த செயல்பாடு குழந்தைகளோட வரையும் ஆர்வத்தை ஊக்குவிப்பதாகவும் அமைஞ்சிருக்கு. எழுத்து அறிமுகம் செய்வதற்கு ஏற்றபடியும் அதே நேரத்தில் 2வது வகுப்பு பாடப்பொருளையும் இணைத்தே ஆர்வமூட்டும் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறதால முதல் வகுப்பையும் 2வது வகுப்பையும் தனித்தனியாகவோ இணைத்தோ கையாளுபவராக நீங்கள் இருந்தால், அதாவது நீங்கள் 3வது வகுப்பை கையாளாதவராக இருந்தால், அடுத்ததாக இருக்கிற கதை கேட்போம் பகுதியை தவிர்த்து விடலாம். கதை கேட்போம் பகுதியில் 3வது வகுப்புக்குரிய பாடப்பகுதி சுருக்கமாக குழந்தைகளோட கலந்துரையாடும் வகையில் எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வர்ற கலந்துரையாடல் பகுதி குழந்தைகள் அவரவர் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சில குறிப்புகளுடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிச்சயம் உங்களுக்கு உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். எழுத்து அறிவோம். இந்த செயல்பாடு நீங்கள் நன்கு அறிந்தது தான். ஆனால் ஒரே ஒரு மாற்றம், நாம் எப்போதும் கதைப்பகுதியில் இருந்து தானே சொற்களை கரும்பலகில எழுதுவோம். இந்த அலகில் மட்டும் ஆர்வமூட்டல் செயல்பாட்டில் குழந்தைகள் வரைந்த படங்களில் இருந்து எழுத்துகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. சிறகுகள் விரியட்டும் 1, குழந்தைகள் மெல்லின மெய் எழுத்துக்களை அறிந்து கொண்டதை உறுதிப்படுத்தவும் குறைதீர் கற்பித்தலை நிகழ்த்தவும் இந்த சிறகுகள் விரியட்டும் பகுதி நமக்கு உதவும். பயிற்சிகளை விரைவாக செய்த குழந்தைகளை அவர்களுக்கான பரிந்துரை செயல்பாடுகளை செய்ய ஊக்கப்படுத்தலாம். 3, நாங்களே உருவாக்குவோம். இது மொட்டு மலர்நிலை குழந்தைகளுக்கு உரியதுதான். இந்த பகுதியில் ஆசிரியர் கையேட்டின் இணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லட்டைகளையும் தொடர் அட்டைகளையும் பொருத்தி தொடர்களை உருவாக்கி குழந்தைங்க படித்து எழுதுவாங்க. மொட்டு மலர்நிலை குழந்தைங்க இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கும் போது அரும்பு குழந்தைகளுக்கு தனியாக கவனம் கொடுத்து எழுத்துக்களை விதவிதமாக எழுத பழக்கி விடலாமா? சிறகுகள் விரியட்டும் 2, அரும்பு குழந்தைங்க பாட நூல்லையும் மொட்டு மலர் குழந்தைகள் பயிற்சி நூல்லையும் பயிற்சிகளை செய்வாங்க. குழந்தைங்க பயிற்சிகளை செய்யும்போது மெய்யெழுத்துக்களை ஒழிப்பதில் எழுதுறதில் சில தவறுகள் ஏற்படலாம். எடுத்துக்காட்டாக இன் ஆகிய எழுத்துக்களை ஒழிக்கிறதுல சிரமம் ஏற்படலாம். அதற்கு அந்த எழுத்துகள் இடம்பெறும் சொற்களை பட்டியலிட்டு குழந்தைகளை படிக்க செய்யலாம். நண்பர்களோடு இணைந்தும் படிக்க செய்யலாம். இன்ச் எழுத்து எழுதுவதிலையும் சிக்கல் உள்ள குழந்தைங்களுக்கு கையில் நீரில் மணலில் பெரிய சிறிய அளவுகளில் வண்ணங்களில் என்று விதவிதமாக எழுதி பழக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல்
தரையில் எழுத்துக்களை எழுதி விதைகளை கொண்டு அடுக்குதல், சிறு கற்களை கொண்டு எழுத்தின் மீது அடுக்குதல் என சில பயிற்சிகளையும் நாம் அவங்களுக்கு கொடுக்கலாமா? நாள் நான்கு. நாள் மூன்றில் செய்தது போலவே அரும்பு நிலை குழந்தைகளுக்கு இன், இம், இன் ஆகிய எழுத்துக்களை நாம் கற்பிக்கும்போது மொட்டு மலர் நிலை குழந்தைகள் சிறகுகள் விரியட்டும் மூன்றில் உள்ள செயல்பாடுகளை செய்ய வழிகாட்டலாம். அப்படியெனில் அரும்பு நிலைக்கு நன்கு கவனம் செலுத்த முடியும் இல்லையா? நாள் ஐந்து. பேசுவோம், வரைவோம். தலைப்பை பாருங்களேன், இது யாருக்கானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, மொட்டு மலர் குழந்தைங்களுக்கு நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும்போது அரும்பு குழந்தைங்க என்ன செய்வாங்க? இப்போ அவங்க என்ன செய்யணும் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களுக்குமே நல்லா தெரிஞ்ச ஒன்றாக மாறிடுச்சு இல்லையா? ஆமாம், அரும்பு குழந்தைங்க சிறகுகள் விரியட்டும் நாளில் இருக்கிற பயிற்சிகளை செய்வாங்க. மொட்டு மலர் குழந்தைங்க ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டிருக்க உணர்வு குறியீட்டு அட்டைகளை பயன்படுத்தி செயல்பாட்டை செய்வாங்க. குழந்தைங்க முதல்ல தயங்கினாலும் செயல்பாட்டோட தன்மைக்கு ஏற்ப அவங்களாகவே தன்னை வெளிப்படுத்த முன் வருவாங்க. இதற்கான காணொளி ஒன்றும் விரைவு துலங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உங்கள் வகுப்பறை செயல்பாட்டை மெருகூட்ட உறுதியாக பயன்படும். சிறகுகள் விரியட்டும் நான்கு. இந்த பகுதியில் உங்கள் குழந்தைங்க அவங்களாகவே தாங்கள் கற்றதிலிருந்து பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. உதவி தேவைப்படும் இடங்களில் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு உதவலாம். அதாவது சூழலுக்கு ஏற்ற குறியீடு வரையறதுல குழந்தைங்க மாற்றி வரையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கு காரணம் அவங்க சூழ்நிலையை சரியாக புரிஞ்சிக்காம இருப்பதாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு அந்த சூழலை விளக்கியும் அந்த சூழலில் தன்னை வைத்து பார்க்கவும் நீங்கள் வழிகாட்டினா குழந்தைகள் சரியான உணர்வுகளை வெளிப்படுத்துவது உறுதியல்லவா? நாள் ஆறு. படிப்போம், வட்டமிடுவோம். பாடம் சார்ந்த பகுதியை படித்தும் சொல்ல கேட்டு எழுதுவதுமாக இப்பகுதி அமைஞ்சிருக்கு என்பதை கடந்த பல அலகுகளில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படின்னா இந்த பகுதியை சிறப்பாக எடுத்து செல்ல முடியும் தானே? இதற்கான பயிற்சி தான் சிறகுகள் விரியட்டும் ஐந்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் சொல்வதை எழுதுதல்ல தவறுகள் செய்யலாம். அவ்வாறு தவறு செய்த சொற்களை தொடர்களை மீண்டும் மீண்டும் படித்தல், இணையாக கற்றல், எழுதி பழகுதல் என்று நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தும் வழிமுறைகளில் சிலவற்றை கையாண்டு அனைத்து குழந்தைகளும் சிறப்பான கற்றலை அடைய வழி செய்யலாமே. இறுதியாக, இது எங்கள் நேரம், இது மொட்டு மலர் நிலையினருக்குரியது என்பது நீங்கள் அறிந்ததுதான். இந்த பகுதி குழந்தைகள் தங்கள் அனுபவங்களோடு தொடர்பு படுத்தி பேசும் ஆற்றலையும் தன்னை வெளிப்படுத்தும் ஆற்றலையும் வளர்த்தெடுப்பதாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அலகில் தலைப்பிற்கேற்ப குழந்தைகளோட பல்வேறு தனித்திறமைகளை கண்டுபிடித்து வெளிக்கொணர்வதற்கான பல செயல்பாடுகள் அமைந்துள்ளன என்பதை இக்காணொளியிலிருந்து கண்டுபிடித்திருப்பீர்கள். இக்காணொளியும் ஆசிரியர் கையேடும் நம் வகுப்பறைகளில் ஒளிந்திருக்கும் மின்மணிகளை கண்டுபிடித்து ஒளிரச் செய்ய உங்களுக்கு உதவும் என நம்புகிறோம். அலகின் அமைப்பை நாம் சுருக்கமாக இங்கே பார்க்கலாமா?
நன்றி.